நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். சிறப்பு காரணங்களினால் அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த தொகை 3%-லிருந்து 5% தேசிய நம்ம மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 5% வரையில் கடன் வாங்க இயலும் என்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அது ஏறத்தாழ 95,000 கோடி ரூபாய் 95,000 crores மாநில மொத்த மாநிலம் கடன் வாங்கக்கூடிய அந்த தன்மையானது 95,000 crores 95,000 கோடி. அந்த அடிப்படையில் இந்த நிதியாண்டை இந்த அரசு சமாளித்துள்ளது. அடுத்த நிதியாண்டில் இந்த 5% என்ற அந்த உச்சவரம்பு 4% குறைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அடுத்த நிதியாண்டிற்கு அந்த கடன் வாங்கக்கூடிய தன்மையை அந்த அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டில் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கிற அடிப்படையில் வரி வசூலில் அதிகரிப்பு ஏற்படும் என்கிற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் மேலும் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இடைக்கால வரவு செலவு திட்டம் என்கிற பொருள் என்னவென்றால் நடப்பு திட்டங்களுக்கு, புதிய திட்டங்கள் அல்லாமல் நடப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. இரண்டாவதாக எந்த ஒரு புது வரியும் விதிக்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரி விகிதங்களில் வருவாயின் கணக்கெடுப்பு. இந்த ரெண்டு கணக்கெடுப்பும் செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வோட் ஆன் அக்கவுண்ட் என்று கூறப்படும், அதாவது உடனடி செலவுகளுக்காக நிதி கோர உள்ளோம். அது ஏறத்தாழ ஒரு ஒட்டுமொத்தமாக 60% கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு தேவையான அந்த செலவினத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த ஓட்டன் அக்கௌண்ட் பெறப்பட உள்ளோம். அதற்கு தான் மாண்புமிகு துணை அமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான சட்ட மசோதாவை வைத்துள்ளார், அவை முன் வைத்துள்ளார். இதுதான் ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு காட்சி. வேறு மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் டேக் குவெஸ்சன்ஸ். கடன் மாநிலத்தினுடைய கடன் அளவுங்கிறது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் இயர் 4.5 லாக்ஸ் க்ரோர், நெக்ஸ்ட் இயர் வந்து 5 லட்சம் கூடிய இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி இயர் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது, எப்போ குறை கட்டுக்குள்ள வரும்? அதாவது இதை வந்து நீங்கள் சி நம்ம கடனுங்கிறவுடைய அளவு வந்து வளரும், அதே நேரத்தில் பொருளாதாரமும் வளரும். ஸோ நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணுறது வந்து அந்த ஒரு 5 லட்சம் கோடியாக வளர்ந்துருச்சு, இப்போது ஒரு டைமில் 1 லட்சம் கோடியாக வளர்ந்துருச்சு நீங்கள் கணக்கீடு பண்ணிங்கன்னா, அதே நேரத்தில் நம்ம பொருளாதாரம் ஒட்டுமொத்த ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்டும் வளர்ந்துட்டே வருது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டும் அது வளர்ந்துட்டு வரும்போது அந்த சதவீதம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ முன்னால் இருந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கூட இல்லை, போன நிதி கமிஷன் 14வது நிதி கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து 25%-க்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்தணும், உங்கள் கடன் விகிதாச்சாரத்தை 25%-க்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. இப்போது 15th ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த கணக்கீடெல்லாம் செஞ்சு அவங்க வந்து ஒரு புது அந்த பட்ஜெட் ஸ்பீச்சிலேயே குறிப்பிட்டிருக்கோம், அந்த ஒரு லிமிட்ஸ் புது லிமிட்ஸ் சொல்கிறாங்க, 28-29% வரைக்கும் நீங்கள் போகலான்னு ஒரு குறியீடு சொல்கிறாங்க. இப்போ மாநிலத்தின் மொத்த கடன் அளவு ஆனது அந்த குறியீட்டிற்குள் தான் இருக்கிறது, அதை தாண்டி போகலை, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ரெண்டாவது வந்து முக்கியமானது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இது வந்து
ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக கடன் வாங்கிறது வந்து ஜிடிபி மாநில உற்பத்தியின் ஒரு பகுதி 3% அந்த கணக்கீட்டில் தான் வாங்கிட்டுருக்கோம், அதையும் தாண்டலை. ஸோ மத்திய அரசு ஏன்னா இப்போ வந்து மாநில அரசு கடன் வாங்கினோம்னா ஆர்டிக்கிள் 290 கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் 290 கீழே மத்திய அரசின் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் கடன் வாங்க முடியும், நாங்களாக போய் கடன் வாங்க முடியாது. அவங்க வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க, ஸோ அந்த லிமிட்குள்ளே தான் இருக்கும். அந்த வரம்பை நாங்கள் இன்னும் மீறலை, அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்கும். 15வது நிதிக்குழு என்ன வரம்பு சொல்கிறதோ அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரெண்டும் அந்த வரம்பு இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீச் பண்ணதே இல்லை. சில மாநிலங்கள் இருக்காங்க அந்த வரம்புக்கு மேலே கடன் வாங்கின மாநிலங்களும் இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த கடனை வாங்கி எப்பேற்பட்ட செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன, அதனால் மாநிலத்தின் வளர்ச்சி தொடர்ந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். வளர்ச்சி தொடர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். வளர்ச்சி இல்லைன்னா பிரச்சனை. பெட்ரோல் டீசல் எல்லா வரிகளும் நாங்க வந்து கூடுதலா போடுறோம் எங்கேயும் சொல்லல. இது இடைக்கால நிதி. ஒரு நிமிஷம் சொன்னது ஒரு நிமிஷம் அது நீங்கள் அப்படி கணக்கெடுக்க கூடாது. உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னா நாங்கள் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலைங்க. ஓகே, அதாவது அந்த ஒவ்வொரு அந்த டாக்ஸ் அது அந்த மிட் டேர்ம் ஃபிஸ்கல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. டாக்ஸை நாங்கள் ஏற்றலை சரிங்களா. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு மே மாதம் தேர்ட் மே 2020 அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த தமிழ்நாட்டில் அந்த வேட் முன்னால் எப்படி போட்டுட்ருந்தோமோ அந்த பெட்ரோல் டீசலில் அதை மாற்றி அமைச்சோம். முன்னால் வந்து ஒரு ஃப்ளாட் ரேட்டு 25% டீசல் ஐ திங்க் 30% பெட்ரோல்னு ரேட் இருந்தது. அதை மாற்றி ஒரு பகுதி வந்து ஒரு ரூபீஸ் இத்தனை ரூபா, பெட்ரோலுக்கு இத்தனை ரூபா, டீசலுக்கு இத்தனை ரூபா, அது போக 12% ஒரு 10% டேக்ஸ்னு போட்டோம். இதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன, விலை உயர்றச்சே 30% உயர்ந்துட்டே போகும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் நிறையா வரும், மக்கள் மீதும் அந்த பளு ஜாஸ்தி ஆகும், அந்த பேர்டன் டேக்ஸ் பேர்டன் ஜாஸ்தி ஆகும். இப்போ 10 ரூபா விற்குதுன்னா அதில் 30%னா 13 ரூபா டேக்ஸ் வரும். அதுவே நீங்கள் வந்து அந்த 3 ரூபாவை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சு 2 ரூபாவே இருக்கும், அந்த 1% மொத்தம் 10% மாற்றுறோம்னா பெட்ரோலோட அடிப்படை விலை 15 ரூபா ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், 2 ரூபா அப்படியே இருக்கும் டேக்ஸு 17 ரூபா. அப்புறம் இந்த 100 டேக்ஸ் வந்து 1.5 ரூபாவாக மாறும். அதாவது இந்த 1 ரூபா டேக்ஸுங்கிறது 15 ரூபாவில் 1.5 ரூபாவாக மாறும் 10%னா. ஸோ 3.5 ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகி 15 ரூபா இருக்கிறச்சு 18 ரூபா 50 காசு ஆகும் அந்த பெட்ரோலோட விலை. இதுவே அந்த 30% இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த டேக்ஸு அது என்டையர் 15 ரூபாவில் 30% வந்துடும். தமிழ்நாட்டில் நம்ம அந்த டாக்ஸ் முறையை மார்ச் மே மாதம் சென்ற ஆண்டு மே மாதம் இதே காரணத்துக்காக. இதில் 100 அட்வான்டேஜும் இருக்கு, விலை குறையச்சு விலை குறைஞ்சு போகும்போது மாநிலத்தினுடைய வருவாயும் ப்ரொடெக்ட் ஆகும். அதனால் அந்த 10 ரூபாவாக இருக்கிற அந்த விலை வந்து 8 ரூபாவாக குறைஞ்சதுன்னா இல்லை 5 ரூபாவாக குறைஞ்சதுன்னா அதே 2 ரூபா நாங்கள் வட்டி டேக்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் விலை குறையறச்சே வருமானம் குறையாது, ஆனால் விலை ஏறுறச்சே மக்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு அந்த டேக்ஸினுடைய பேர்டன் கூடுதலாக போகாது, இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு காரணம் மாநிலத்தினுடைய வரி விதிப்பு அல்ல.
மாநிலத்தினுடைய வரி விதிப்பு அல்ல. அது நீங்க there is one report I will refer you to. சென்ற ஆண்டு மே அதே மே மாதம் நாங்கள் இந்த மாற்றி அமைச்ச பிறகு மத்திய அரசு வந்து அவங்களுடைய டாக்ஸை கணிசமாக உயர்த்தினாங்க மே 2020ல். அவங்களுடைய டாக்ஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக போச்சு. அவங்க ரெண்டு பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த டாக்ஸஸை குறைச்சிட்டு தே இன்க்ரீஸ் த டாக்ஸ் ஒன்று. ரெண்டாவது அதாவது யூனியன் எக்ஸைஸ் டியூட்டின்னு போட்டதை மாற்றி செஸ்ன்னு போட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா மாநிலங்களுக்கு வரக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் குறைஞ்சி போச்சு. அது ஏற்கனவே அந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்ட் பட்ஜெட் ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்கோம். இன்று துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த 2021-2022 இடைக்கால பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம்.